அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக ஊரகுள்ளாட்சி தேர்தல் தற்போது நடைபெற உள்ளது. அத்தேர்தல் பணியில் ஈடுபடும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பூர்த்தி செய்ய வேண்டிய படிவங்கள் என்னென்ன, அதை எவ்வாறு டவுன்லோட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பூர்த்தி செய்ய வேண்டிய மிக முக்கியமான படிவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று வாக்குச்சாவடி முகவர் நியமனம். அப்போ வந்து ஏஜெண்ட் நியமனம் அப்படிங்கிற படிவம் வந்து மிக முக்கியமானது. ரெண்டாவது தாள் முத்திரை கணக்கு. மூன்றாவது உறுதிமொழி படிவம் டிக்ளரேஷன் ஃபார்ம். நான்காவது வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் நாட்குறிப்பு. ஐந்து பார்வையற்ற மற்றும் நலிவுற்ற வாக்காளர்களின் பட்டியல். ஆறு மறுப்பிற்குட்பட்ட வாக்குகள். ஏழு ஆய்வுக்குட்பட்ட வாக்குகள். எட்டு வாக்குச்சீட்டு கணக்கு. ஒன்பது தேர்தல் பொருட்கள் ஒப்படைப்பு மற்றும் ஏற்பு படிவம். ஸோ இது போன்ற மிக முக்கியமான படிவங்களை வந்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வந்து பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கும். ஸோ இந்த படிவங்களை வந்து எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தனித்தனி விளக்கங்கள் அடங்கிய வீடியோக்கள் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது, அதை போய் பாருங்கள். அதற்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு படிவமும் எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே போல் இந்த படிவத்தை வந்து எவ்வாறு டவுன்லோட் செய்வது அப்படிங்கிறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போய் பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மாடல் படிவத்தை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம் தேர்தலுக்கு முன்னாடியே. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து தேர்தலின் போது கண்டிப்பாக பயன்படும். வாங்க என்னென்ன படிவுன்னு சொல்லிவிட்டு நீ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படிவம் வாக்குச்சாவடி முகவர் நியமனம். இது வந்து படிவம் 11 வகையை சார்ந்தது. இந்த படிவம் வந்து இப்படித்தான் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி முகவர் வந்து கையொப்பம் இட வேண்டும் ஃபஸ்ட்டு பகுதியில். ரெண்டாவது பகுதியில் வந்து வாக்குச்சாவடி முகவர் வந்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் முன்னாடி கையொப்பம் இட்டு வாக்குச்சாவடி தலைமை அலுவலரும் இதில் வந்து கையொப்பம் இட வேண்டி வரும். இது வந்து என்ட்ரி பாஸ், வாக்குச்சாவடி முகவருக்கு கொடுக்கக்கூடிய அனுமதி சீட்டு. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வந்து கையொப்பம் இட வேண்டும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தாள் முத்திரை கணக்கு. ஸோ தாள் முத்திரை கணக்கில் வந்து நம்ம எத்தனை பெட்டி பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படிவம் வந்து பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்து பூர்த்தி செஞ்சுருங்க. அதுக்கடுத்து உறுதிமொழி டிக்ளரேஷன் படிவம். ஸோ இது வந்து இரண்டு பகுதிகளை கொண்டது. முதல் பகுதி வந்து வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அளிக்கும் உறுதிமொழி. ரெண்டாவது பகுதி வந்து வாக்குப்பதிவின் முடிவில் அளிக்க வேண்டிய உறுதிமொழி. நெக்ஸ்ட்டு வந்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் நாட்குறிப்பு. ஸோ இதில் வந்து PO1 PO3 PO4 எல்லாருமே வந்து சைன் பண்ண வேண்டியது வரும். அதே போல் மொத்த வாக்குகள் 7 மணிலேருந்து 9 மணி வரை போடப்பட்ட வாக்குகள், அதே மாதிரி 7 மணிலேருந்து 11 மணி வரை போடப்பட்ட வாக்குகள், இதையும் போன்று மொத்த வாக்குகள் எண்ணிக்கை வரைக்கும் இதில் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் அதை வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்வையற்ற மற்றும் உடல் நலிவுற்ற வாக்காளர்களின் பட்டியல். ஸோ பார்வையற்ற வாக்காளர் யாராவது வராங்க அப்படின்னா, அவங்க வந்து தனக்கு உதவியாக ஒருவரை வந்து அழைத்து செல்லலாம். ஸோ அவர்களுடைய டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண வேண்டியது வரும். அடுத்து எதிர்க்கப்பட்ட வாக்குகள் அல்லது மறுப்பிற்குட்பட்ட வாக்குகள் சேலஞ்சுடு ஓட், அதனுடைய பட்டியல் இது தான் படிவம் 13. அதுக்கடுத்து வந்து ஆய்வுக்குரிய வாக்குகள் டெண்டர் ஓட்டு. ஸோ அதற்குரிய படிவம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படிவம் 19ங்கிறது அதுக்குரிய படிவம். நெக்ஸ்ட் வந்து வாக்குச்சீட்டு கணக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஓட்டர் ஸ்லிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஃபார்ம் 20. நெக்ஸ்ட்டு தேர்தல் பொருட்கள் ஒப்படைப்பு ஏற்பு படிவம். ஸோ இது வந்து இரண்டு தருவாங்க. ஸோ இது வந்து தேர்தல் பொருட்கள் ஒப்படைப்பு ஏற்பு படிவம்.
இதை வந்து மூன்று நகரில் வந்து தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படிவத்தை வந்து பூர்த்தி செய்வதற்கான லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதற்கான விளக்கமான வீடியோக்கள் அடங்கியது வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை வந்து போய் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென நம்புகிறேன். நன்றி.